வணக்கம் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அவர் அருள் ஜோதி ஜோதிட சேனல். போன பதிவில் தை மாதத்திற்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் போட்டிருந்தோம், அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த பதிவில் யாருக்கெல்லாம் அழகான மனைவி அமைவா அல்லது யாருக்கெல்லாம் அழகான கணவன் அமைவாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும், பயன்பெற முடியும். அப்போலாங்க பொண்ணுங்களுக்கு 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. பொண்ணோட அப்பா அம்மாவோ அல்லது பையனோட அப்பா அம்மாவோ ஒரு கல்யாணத்துக்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு பையனும் பிடிச்சிருக்கு பொண்ணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி கல்யாணத்தை அங்கேயே பேசி முடிச்சிருவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களாகட்டும் சரி பசங்களாகட்டும் சரி நல்லா படித்து ஹையர் ஸ்டடீஸ் முடித்து ஒரு நல்ல ஜாப் போய் வெல் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணன்ற பேச்சுக்கே வராங்க. பொண்ணுங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, பசங்க கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லாருமே சோசியல் மீடியாவுக்கு பயன்படுத்துகிறாங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. அதனால் தன்னோட சோசியல் மீடியாக்களை பார்த்து பார்த்து அவங்களுக்கு தனக்கு வரக்கூடிய கணவன் அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு போடுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பசங்களும் தனக்கு வரக்கூடிய மனைவி அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படி எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் தனக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடிய வரங்களை எல்லாம் தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. இதனால் பணம் விரயமாகுது, காலம் விரயமாகுது. உங்கள் ஜாதகத்தில் அழகான மனைவி இல்லைன்னா அழகான கணவன் அமையிற யோகா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த பணம் விரயம் மிச்சமாகும், கால விரயம் மிச்சமாகும் இல்லைங்களா? சரி, இப்போ உங்கள் ஜாதகத்தில் அழகான மனைவி அல்லது கணவன் வரக்கூடிய யோகா இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. யாருக்கெல்லாம் அழகான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவர் முன் ஜென்மத்தில் அழக ஆராதனை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அழகான மனைவியோ கணவனோ அமைவாங்க. அழக ஆராதனை பண்ணியிருக்கிறது அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை நல்ல கணவனோ மனைவியோ அழகான கணவனோ மனைவியோ அமைந்திருந்து அப்போ அவங்கள நம்ம மதிக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இப்போ அவங்க நமக்கு அப்படி அமைய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகு நம்ம பார்க்குற இடத்துல அழகு இருந்திருந்து அதன் மேலே பொறாமப்பட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நமக்கு அழகு அழகான கணவனும் மனைவியும் அமைய மாட்டாங்க. சரி, அழகை நம்ம அப்போ போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அழகின் மூலம் நம்ம போற்றப்படுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து கர்ம தேரி அப்படின்றது, முன்ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்துக்குடைய தொடர்பு. அதனால் யாரெல்லாம் அழகை பாராட்டியிருக்காங்களோ இப்போ அழகு அவங்கள பாராட்டும். சரி, இப்போ யாருக்கெல்லாம் அழகான கணவன் மனைவி அமைவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவ சப்லாட் நின்ற நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரத்தின் மூலம் பெண் ராசிகளை தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அழகான கணவனோ அல்லது அழகான மனைவியோ அமைவாங்க. குறிப்பாக 7ஆம் பாவ சப்லாடு நின்ற நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரத்தின் மூலம் கடகம் மற்றும் மகர ராசி பெண் ராசிகள் இது ரெண்டும் இந்த ராசிகளை தொடர்பு கொண்டனா வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அழகாக இருப்பாங்க. இதே 7ஆம் பாவ சப்லாடு என்ற நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரத்தின் மூலம் ஆண் ராசிகளை தொடர்பு கொண்டது அப்படின்னா வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவ்வளவு அழகாக இருக்க மாட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுற வயசில் நடக்கக்கூடிய திசை அது வந்து ஒரு பெண் கிரகத்தோடைய திசையாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் இவங்களாம் பெண் கிரகங்கள். இந்த மாதிரி திசைகள் நடந்தது அப்படின்னா கல்யாணம் பண்ணுற வயசில் இது நடந்தது அப்படின்னா தசையோ புத்தியோ அந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அழகான கணவனோ அல்லது மனைவியோ அமைவாங்க, வரக்கூடிய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. இப்போ 7ஆம் பாவ சப்லாடு கிரகம் அது நின்ற நட்சத்திர கிரகம் அது நின்ற உப நட்சத்திர கிரகம் இது எல்லா கிரகமும் வெவ்வேறு கிரகமாக இருந்து அவைகள் எல்லாம் வெவ்வேறு வீட்டில் அமர்ந்திருந்து அந்த வீடுகள் எல்லாமே பெண் கிரக வீடு அதாவது பெண் ராசியாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அழகான மனைவியோ அல்லது கணவனோ அமைவாங்க. இதே ரெண்டு கிரகம் பெண் ராசியில் ஒரு கிரகம் ஆண் ராசியில் அல்லது ஒரு கிரகம் பெண் ராசியில் ரெண்டு கிரகம் ஆண் ராசியில் இப்படி மாறி மாறி இருக்கும்போது அழகுக்கு சற்று குறைவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகன் கிரகம் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா, கலத்திர காரக கிரகம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க சுக்கரன் செவ்வாய்
அதாவது ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கரன் சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலத்திர காரகிரகங்கள் ஜாதகத்துல பெண்ராசியோட தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அழகான கணவனோ அல்லது மனைவியோ அமைவாங்க. ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல ஏழாம் வீட்டு சப்லாடு, நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் இவைகள்லாம் ஆண் கிரகங்களா இருந்து அதை தொடர்பு கொண்டதெல்லாம் ஆண் ராசியா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா ஆண் தன்மையுடையவங்களா இருக்கும், அதாவது என்னன்னா ஆளுமை தன்மை ஜாஸ்தியா இருக்கும். அதாவது பெண்ணுக்குரிய நளினம், அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த குணங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஆண் எப்படி மற்றவங்க முன்னாடி எப்படி திறம்பட பேசுறாங்களோ அது மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த தன்மை பெண்ணுக்கு அமைஞ்சிடும். அந்த மாதிரியான ஆண் ஆணுக்கு அந்த மாதிரி ஜாதகம் உள்ள ஆணுக்கு இது மாதிரியான பெண் அமைவாங்க. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல ஏழாம் வீட்டு சப்லாடு, நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் இந்த கிரகங்கள்லாம் பெண் கிரகங்களா இருந்து தொடர்பு கொண்ட வீடுகள் பெண் ராசிகளா இருந்துன்னு வச்சுக்கோங்க, வரக்கூடிய கணவர் அழகாக இருப்பார்னு சொல்லலாம். அதே நேரத்துல அவர் ரொம்ப மென்மையானவராக இருப்பாரு. ஒரு ஆண் தன்மை, வீரம், எல்லாத்திலையும் அடக்கி ஆளும் தன்மை இதெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கும். முக்கியமா நடப்பு திசை, நடப்பு திசை, புத்தி இவைகள் எல்லாம் பெண் கிரகங்களா இருந்து அது தொடர்பு கொண்ட ராசிகள் வந்து பெண் ராசிகளா இருந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ற வயதுல கண்டிப்பா வரக்கூடிய கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி அழகா இருப்பாங்க. அழகான வாழ்க்கை துணை அமையிறது அப்படிங்கிறது ஒரு வரம், அது கடவுள் தந்த வரம். அந்த வரத்தை நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.